பிளாஸ்டிக் பொருள் மட்டும் கீழே போடாம இருந்தா அது எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய எழுப்பா இருக்கு. அவங்கள நாங்க சந்தோஷப்படுவோம். அதை போட்டு போயிடுறாங்க, அது மறுபடியும் கம்ப்ளைண்ட் சொல்லி எங்களை நைட்ல எல்லாம் கூப்பிட்டு வேலை வாங்குறாங்க. அதுதான் கொஞ்சம் குறைபாடா இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் மக்களை திருத்திட்டாங்கன்னா இது வேற நாங்கள் சந்தோஷப்படுறது வேற ஒன்றுமே இல்லை. இப்போ மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு வீடு வீடாக இப்போ எல்லாம் வண்டி போகுதுங்க. ஆனால் சில பேருக்கு வந்து கொடுக்கறது இல்லைங்க. ஆனால் நைட்டில் போகிறாங்க, அப்படியே கவரோடு வீசிடுறாங்க ரோட்டில். அது எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வருது. நாங்கள் எதுவும் போட்டு நாங்களே எடுக்கிற மாதிரி அது வந்து மக்களை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள நாங்கள் தெய்வம் கும்பிடுவோம். அவங்களாம் குறைபாட சொல்லுங்க. ஒரு சில மக்களை தான், எல்லாத்தையும் நான் குறை சொல்ல மாட்டேங்க. ஒரு சில மக்கள் மட்டும் எங்கள் கோரிக்கை கொஞ்சம் ஏற்றிக்கிட்டா ரொம்ப மிக சிறப்பாக இருக்குங்க. எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்குங்க. நாங்கள் ரெஸ்ட்டு தான் கேட்குறேங்க. ஆனால் ரெஸ்ட்டுமே இல்லைங்க. மூணு நாளாக பாருங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டுக்கிறேன். எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குங்க. ஏன்னா தூக்கம் இல்லைங்க. வேற இப்போ அங்கங்கே ஒரு பேப்பர் கலந்தால் நாங்கள் தான் போய் எடுக்கணும். நாங்கள் மட்டும் இல்லைங்க, இன்னும் எத்தனையோ வேறு சுற்றி சுற்றி அங்கங்கே நிற்கிறாங்க. எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேங்க. எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் போகுதுங்க.